தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு மூலமாக வந்திருக்கக்கூடிய தின சம்பள வேலைவாய்ப்புங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் இது என்ன வேலை, என்ன தகுதி, யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற எல்லா தகவலையும் பார்த்துடலாம். ஸோ இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டெய்லி வேஜஸ் அதாவது தின சம்பளமாகவே கொடுத்துருவாங்க. நீங்கள் டெய்லி வேலை பார்த்துட்டு சேலரி வாங்கிட்டுமே போயிடலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கோடு இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ முதல்ல இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் ஃபார் சைபர் செக்யூரிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் இருந்தாங்க இந்த பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார் நான் டீச்சிங் போஸ்ட் டெய்லி வேஜ் பேசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தின சம்பள பேசிஸில் கொடுக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் 1 அப்படின்னு ஒரு போஸ்டிங்கு, ஃபஸ்ட்டு கிளாஸு பிஇ அல்லது பிடெக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்எஸ் ஆஃபீஸு, ப்ரொஃபிஷியன்சி இன் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. 821 ரூபா ஒரு நாளைக்கு உங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறாங்க. அடுத்து பியூன் அப்படின்னு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே அப்ளை பண்ணலாம். 30 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 424 ரூபா உங்களுக்கான சேலரியாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா மட்டும் இந்த ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் 1க்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ரிட்டன் டெஸ்ட் இருக்காதுங்க, ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/2/2023 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே கீழே இருக்குது, நீங்கள் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி அப்ளிகேஷன் கவருக்கு வெளியே சூப்பர் ஸ்கிரைப் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் சென்டர் செக்யூரிட்டி கேம்பஸ் இஜி கேம்பஸ்ன்றதை மென்ஷன் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணினா இதை போட்டுக்கோங்க, பியூனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இதை மட்டும் கொடுத்துக்கோங்க. அடுத்து அதுக்கு கீழே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸையும் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா எஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு நோட்டிஃபிகேஷனுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதே அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட்டு 1, 2, 3 கேட்டகரியில் எடுக்கிறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டெய்லி வேஜ் பேசிஸ் தான், டெய்லி வேஜ் பேசிஸ்லாம் இதுவும் எடுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் தான். ஃபஸ்ட்டு கிளாஸ் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்தவங்க, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவங்க, 3 இயர்ஸ் டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ முடித்தவங்களுக்கு 699 ரூபா சேலரி ஆகும், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்தவங்க கெமிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கு 771 ரூபா சேலரி ஆகும், பிஇ முடித்தவங்களுக்கு 821 ரூபா சேலரி ஆகும் கொடுக்குறாங்க. ஸோ எத்தனை போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்காங்க, இதையும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டு 11ஆம் தேதி வரைக்கும் இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளே ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தரவாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி இதோட உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணணும், எதுவுமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இந்த இன்டர்வியூக்கு போகிறது வந்து உங்களோட சொந்த செலவில் தான் போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு போகும்போது உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு வரணும், அதோட ஒரு செட்டு ஜெராக்ஸுமே எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுமே எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூக்கான டேட்டு டைம் எல்லாமே உங்களோட இமெயிலுக்கும் இல்லைனா மொபைல் ஃபோனுக்கும் மெசேஜாக வரும், அப்படி இல்லைனா கால் பண்ணி சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு ஆக்டிவான இமெயில் ஐடியா பார்த்தும் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்குமே அப்ளிகேஷன் கவருக்கு வெளியே சூப்பர் ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் எந்த ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட் 1ஆ 2ஆ 3ஆ அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் மூலமாக மட்டும்தாங்க அனுப்பணும், அதனால் மறக்காமல் போஸ்ட் மூலமாக அனுப்புங்க. கொரியர் ட்ரை பண்ணாதீங்க, போஸ்ட் மூலமாக, ரெஜிஸ்டர் தபாலோ ஸ்பீடு போஸ்ட்டோ இது ரெண்டில் ஏதாவது ஒரு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை தவிர இந்த 2 நோட்டிஃபிகேஷனோட லிங்க் கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.